Espove, or Eluththil Vaalpavan Anjali, Nigeria to pour a father in a Paris to wonder. I would be Kalam on the enemy number. Under Kalam to two in the record of Kalam Bare or in a few to collaborate in the world. Espo, Muruttam, Nikiaman, Lutan. Our Tane Kalaya car in his over, Eluththil in his over. Kalaya singing Jundamari to Mandan in his over. Epitonadam, our Eluththil Vaalpavan. And the telephone, Eluththil Vaalpavan. Our very Aria of it, our be a Nanabad weather and a Buddha in Aden, Ningal Army. And the Buddha the Vajitsa Yaram, Idivere, and the Buddha Saji named so many. Began and the Buddha. Because you like here to do Mia Putazan Akadam, and the Buddha the Vidicho. Espo Yamna, Purnal is a red tremendy written and a report called the number in the number display, the part of the year, a path to the camera from Lumbia. Where at the basic on the Arian, the Australia and the Haikan of the Mia, Australia and the Haikan of the Mia. Upon the Aria Haikan, Espo, Vinak, Nana or Putta, the Mutton, and that's in the final pan, Patima Vile, the Aurudia, our Renda, Padipa, and the T, B, Sadangani. அந்த ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு ஒரு மனசியால என்னோட கதைச்சு பேசினது தான் எனக்கு இந்த வரைக்கும் அழுதுக்கு காரணம். அந்த கலைஞர் நான் மறக்க முடியாது. அதுக்காக அறிஞர்களே பெரியவருடைய உங்களுக்கு நண்பர் வணக்கம். எஸ்போ அவர்களை பற்றி உங்களை வாசித்திருக்கின்றேன். ஆனால் கடந்த வருடம் ஷாடாக்கு வந்த பொழுது என்னுடைய எழுத்தாளனின் சார்பில் நாங்கள் இவரை வரவேற்றவர்களுக்கு பாராட்டு வைத்தோம். அப்பொழுது மீரா அவர்கள் இருந்தார், செயலாளராக நான் சொல்லாளராக இருந்து தலைவராக சிவமார் பாசிருந்தார். அதே போன்று அவரிடத்திலே நாங்கள் அந்த கதைகளை கேட்கும் பொழுது உண்மையாகவே மிகவும் அற்புதமான இலக்கிய ரீதியாக நன்றாக பேசினர். இப்பொழுது நான் இங்கே அவரை பற்றி ஒன்று சொல்ல பெறவில்லை. ஏனென்றால் இங்கே பார்த்த பொழுது இங்கே வந்ததுனாலே என்றால் அவரை பற்றி அப்படியே தத்துவ ரூபமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய குணாசம் சேர்ந்தால் அவருடைய நூலை பற்றியெல்லாம் நாங்கள் இங்கே அறிந்தோம். தலைவர் அவர்கள் பேசும் பொழுது உண்மையாகவே அவரோடு வாழ்ந்து அவருடைய அனுபவங்களை பெற்று அவருடைய அறிவை பெற்று ஒரு பெரிய அவர் அவர்களை அவருடைய அவர்களை பற்றி எங்களுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அவருடைய பேச்சாளர். அதே போன்று பண்டிதர் அவர்கள் அவருடைய நூல்களை பற்றியும் அவருடைய சாராம்சங்களை பற்றியும் அவருடைய ஆற்றலை பற்றியும் அவருடைய திறமைகளை பற்றியும் எடுத்துக் கொண்டனர். அதே போன்று எங்களுடைய சந்திரபோஸ் வாசன் அவர்கள் உறவு முறைகள் அவர்களுக்கு இருந்த பண்புகள் தான் அவர்களோடு பழகிய விதங்கள் தங்களுடைய குடும்ப வரலாறு அவர்களும் தரப்பட்டிருக்கிறது. எதுக்கு மிஞ்சி நாங்கள் இதை பேசுகிறேன். ஆகையினால நாங்கள் இது இந்த சந்தர்ப்பத்தை தந்தவர்களுக்கு அவர்களுக்கு செய்த பாலா செல்வம் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை கூறி வைக்கிறேன். எனக்கு அவரோட நிறைய அதாவது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் நான் சிங்கப்பூரில் இருந்தாலும்
அதனால நிறைய எனக்கு அந்த பீரியட் எனக்கு நல்லா வந்து வசதியாக வாய்ச்சது. நான் அநேகமாக இந்தியாவுக்கு போனேன், ஒவ்வொரு முறை போனாலும் அவருடைய இதுக்குள்ளே போய் பக்கம் அந்த பிரிட்டுக்கு கீழே போய் இருந்து ஒரு அவரோட பதிலாக போராட்டி அங்கே சரிவராது. இன்னும் இந்த மாதிரி அவர் எஸ்போ ஜெயராந்தன் என்றெல்லாம் சொன்னீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திக்கிறதுக்கு நான் பலவட்டி சிறுஸ்கந்தராசா மூன்று பேரும் அழகண்ட புத்தக வெளியிட்டு முடிச்சுட்டு ஒரு கப்போ இருந்து வைக்கணும். போன ஒரு நாள் ஒரு ரெண்டு மணித்தியாலும் இருந்தால் ரெண்டு பேரும் நல்ல சண்டையில் பேசிக்கொண்டிருக்கணும். அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இருந்தால் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்தது. இப்படி பல அனுபவங்கள் என்ன. அரவிந்தன் வந்து நனவுடைய சோதனின் ஒரு ஒரு மிகப்பெரும் ரசிகன். சரி, அந்த மாதிரி ஒரு புத்தகம் இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு சொற்கள் இருக்கா, அதுல இருக்கிற சொற்களின் அளவை எடுத்து வச்சு நாங்களும் ஒரு டிக்ஷனரி செய்யலாம்னு சொல்றோம். இதை மாதிரி இப்படி கிடைக்கும். இந்த புத்தகத்தை வந்து இவருடைய புத்தகம் பணியின்பனை வந்ததுதான் நிறைய பேருக்கு இதாக இருந்தது. மலேசியாவில் அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு முயற்சி செய்வோம்னு சொல்லி வேலும் எழுதுமண்ணு அந்த பேரை சொன்னதே எஸ்போ தான். தான் தனக்குண்டு வச்சிருந்த பெயரை வேலும் முழுன்னு பீர்மம் அதுக்கு சொல்லி இதே மாதிரி ரெண்டு தொகுதி விட்டவே நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய அங்கே போன இடங்கள்லாம் வேலும் முழுவதுக்கும் பயங்கர நிறைய பேர் வந்தெல்லாம் வைக்கணும். அந்த இடத்துல இன்னொரு ஐந்து வருடம் வெறும் புதையும் வெளியிட்டு நடத்தி கொண்டிருந்தால் இவர் ஜெயராஜன் ஏன் ஒரு இடத்துல அவரை கொழு வைக்கிறதுக்காக ஒருத்தர் கேட்டார். இப்படி எஸ்போ ஒரு தலை சொல்ற ஈழ தமிழர்கள் தான் இனிமேல் இலக்கியத்தை கொண்டு போவார்கள், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. அது போல உங்களுக்கே தெரியுது அவர் கொழுவை விட்டுட்டு வலிக்க பார்க்குற விளையாட்டுல தான் அவர் சொன்னார். உடனே கேட்க சொன்னார், அதுக்காக சந்தோஷப்படுறதுக்கு நீங்களே அவர்கள்தான் கொண்டு போயிட வேண்டாம், அதுக்காக சந்தோஷப்படக்கூடாது. மொழியை கொண்டு போவார்கள், பண்பாட்டை கொண்டு போவார்கள். உலகம் முழுக்க தெரிஞ்சது தமிழர்கள். உலகம் முழுக்க நான் சொல்றது உண்மையில் ஐரோப்பிய மீன் நாடுகள் சீனா ரஷ்யா எல்லாம் இருக்கு. அதே உலகம் நம்மளே தகவல் பற்றி சொல்றேன் இல்லைதார்கள். ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா அந்த பக்கங்களில் கொண்டு போனது இலங்கை தமிழர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டி கொண்டு இந்த வணக்கம்.